ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதுக்கப்புறம் வந்து இது சரியாக இருக்குமா இல்லாதா அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். யோசிக்க ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இது மாதிரி வந்து நம்ம பொண்ணுக்கு இது வந்து ஏதோ வந்து ஒரு முடிவாக எடுத்திருக்கா, அதில் வந்து நம்ம எதுவும் தலையிடக்கூடாது, எது அவளுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. ஏன்னா வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி நிச்சயம் நின்றதுனால வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது நம்மளுக்கு அவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு நம்ம என்னென்ட்டு நம்ம போயிட்டு கும்பிட்டுட்டு வருவோம், அப்போ கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா பெரியப்பா எல்லோரும் இருப்பாங்க பக்கத்துலேயே, போயிட்டு ஒரு 2-3 நாளைக்கு அவங்க வீட்டில் தங்கிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும்னு நான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான், ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து சரியாக நடக்குதா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து அம்மா அப்பா சொல்கிறதும் ஒரு இதில் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு எடுக்கிற முடிவை மட்டும் வச்சு நம்ம எதுவுமே முடிவு பண்ணிடக்கூடாது, எது சரியானதாக இருக்கும் எது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு நானுமே வந்து முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வந்து அப்பா வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து எல்லாமே பிளான் பண்ணியிருந்தார். பிளான் பண்ணி அவர் வந்து சரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து என்ன சொல்லிட்டார்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்து தான் நம்ம முடிவு எடுக்கணும், அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னால் வந்து இதுக்கு மேலே எதையும் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணார். சரின்னு நானும் வந்து முடிவு எடுத்துட்டேன். சரி இதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிற மாதிரியே நம்மளும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எது நடக்குதோ அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்புறம் அப்பாவோட கோயில் கிளம்பி எல்லாரும் ஊருக்கு போகணும். போகிறப்போ வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கவலை தான் இருக்குது. என்னென்னா அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம இது மாதிரி நிச்சயம் வரைக்கும் இது பண்ணிட்டு வந்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டோம், அவங்களுக்கு அதனால மனசு கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் அம்மா அப்பா முகம் இருந்துச்சு. அப்புறம் ஊருக்கு போனோன்னே எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அம்மா அப்பா எந்த விஷயத்துலையுமே நம்ம இது வரைக்கும் படிப்பிலையாக இருக்கட்டும் மற்ற எந்த விஷயத்துலையுமே வந்து இது பண்ண வைக்கலை, இப்போ திடீர்னு அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி இது பண்ண வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரியாயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவும் யோசனையை இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, சரியான நம்ம ஒரு விஷயத்த வந்து பழகலைன்னா நம்ம அதுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பெரியப்பா வீட்டில் போயிட்டு 2 நாள் வந்து இருந்தோம். பெரியப்பாலாம் சொன்னார், பொண்ணுக்கு இது இல்லைன்னா அவளுக்கே வந்து மன திருப்தியோடு தான் இது பண்ணணும், நம்மளோட சொந்தக்கார பொண்ணு தெரியல உனக்கு, மனோகரன் அவரோட பொண்ணு உனக்கு தெரியும்லடா, அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் வந்து இவங்க வசதி இருக்குது அப்படி இருக்குது இது இருக்குன்னு மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே போனீங்கன்னா மாமியார் அம்மா 2 பேருமே வந்து பணம் ஒரு விஷயத்த தான் வந்து வரதட்சணை அது இதுன்னு கேட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு வாழாமல் வீட்டுக்கே வந்துடுச்சு. அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்த சூழ்நிலையை நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணிட்டு தான் ஆகணும். ஒரு வழி கிடையாது நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை. சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணி தான் ஆகணும். பொண்ணுக்கு விருப்பம் இல்லைங்கிறப்போ நீ அதை பற்றி பேசி ஒன்றாக போகிறதில்ல, எது நடக்குதோ அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக நடக்குதா என்னன்ட்டு மட்டும் நம்ம பார்த்துக்குவோம், வேறு வழி இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கரெக்டான இதில் வந்து நம்ம கொண்டுட்டு போகிறதுங்கிறது நமக்கு சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு யோசித்த விஷயம் என்னென்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க எப்போதும் இருக்கிறதோட, ஏன்னா வந்து அங்கே நம்ம இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் நடந்ததுனால கொஞ்சம் இதாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சந்தோஷம்னா அவங்க எதிர்பார்க்காத மாதிரி அந்தளவுக்கு ஒரு சந்தோஷத்தில் வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு இதில் தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் வந்து எது நடக்குதோ அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இதில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தவங்க மேரேஜ் ப்ரொஃபைல் வந்து இது பண்ணாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது அந்த மாப்பிள்ளைக்கு. ஆனால் வந்து அவங்க ரிலேட்டிவ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, அவருக்குன்னு தனி வீடு, அதுக்கப்புறம் வந்து ஜாப் எல்லாமே இருந்தாங்க. ஒரு அக்கா மட்டும் அவருக்கு இருந்தாங்க, அவங்களும் வெளியூரில் வந்து டெல்லியில் இருந்தாங்க. அவங்க வந்து இது மாதிரி மாப்பிள்ளை வந்து ஜாதகம் வந்துருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க அம்மா அப்பாலாம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அப்பா சொன்னார் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நம்ம இது பண்ணக்கூடாது, பையன் நல்லா படிச்சிருக்கான், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காரு, நம்ம வேணால் பேசலாம், அவங்க அக்காவெல்லாம் தான் இருக்காங்கல்ல, சொந்தக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம், பேசிவிட்டு நம்ம எதாக இருந்தாலும் சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. நானும் சொன்னேன் அப்பாட்ட, எனக்கு இது ஓகே மாதிரி தான்ப்பா தெரியுது, பேசுங்க.